வணக்கம். இனியவை இன்று இந்நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு கஷ்டத்திலிருந்து அதிர்ஷ்டத்திற்கு. கஷ்டம்னா பிறப்பிலே சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு எதிர்பாராமல் ஒரு கஷ்டம் வந்ததுனால அதில் சிக்கிடுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது ஒரு விதமான கஷ்டம். கஷ்டங்கிறது பொதுவாகவே அது எல்லோரும் அதை அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற லெவலில் அந்த கஷ்டம் இருக்கும். ஆனால் சிலருக்கு அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டம், சிலருக்கு அன்றாட செலவுக்கு கஷ்டம், சிலருக்கு தொழிலை நடத்துறதுல கஷ்டம், சிலருக்கு தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுல கஷ்டம், சிலருக்கு வாழ்ந்தாச்சு இனிமே அந்த லெவலை குறையாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். கஷ்டங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சில முயற்சிகள் தேவை. அது என்னென்னா, கஷ்டத்தை திரும்ப திரும்ப அதை பேசுவதால், நினைப்பதால், அதை பற்றி என்ன ஓட்டங்கள் நமக்குள்ளே இருக்கிற போது அந்த கஷ்டம் வளர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அந்த விதை விருட்சமாகவும் அதை பற்றி பேசாமல் அடுத்து நாம் என்ன செய்யணுங்கிற அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய பாதையை, அந்த பயணத்துக்குரிய குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அப்போது அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதிர்ஷ்டம்னா இஷ்டப்படணும், இருக்கிற கஷ்டத்துலேருந்து வெளியே வரத்துக்கு விரும்பணும். அப்போ இந்த கஷ்டங்கிறது எதனால் வந்ததுன்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம், பொய், பொறாமை, கோபம், வேலையில் விருப்பம் இல்லாதது, நம்முடைய குணாதிசயங்களில் சில குளறுபடிகள் இருக்கும். கோணல் புத்திலாம் என்ன ஆகிடும்னா அந்த கஷ்டத்திலேயே வச்சுருக்கும். அந்த கஷ்டத்துக்குரிய குணங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அதிர்ஷ்டத்துக்குரிய நல்ல நல்ல குணங்களை நாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்க்குற போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரலாம். அப்போ அதிர்ஷ்டம்னா என்ன? லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன? சுத்தம். சுத்தம் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல இருக்கணும், நம்ம ஓட்டுற வண்டியில் இருக்கணும், நம்ம தலைக்குள்ளே இருக்கிற மூளையில் இருக்கணும். இதெல்லாம் சுத்தமாக அது 100% முழுமையாக இருக்கும் பொழுது, அழகும் ஒழுங்கும் மிளிரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல எனர்ஜி வந்துடும். நல்ல எனர்ஜி வந்ததுன்னா ஒரு விழிப்பு நிலை வந்துடும். யார் ஒருத்தர் வந்து ரொம்ப கான்சியஸாக, உஷாராக, விழிப்பாக, கவனமாக பேசுகிறாங்களோ, கவனமாக நடந்துக்கிறாங்களோ, கவனமாக செயல்படுகிறாங்களோ, கவனமாக திட்டமிடுறாங்களோ, அவங்க எல்லாமே அதிர்ஷ்டத்துக்கு போய் தான் ஆகணும். அதிர்ஷ்டங்கிறது விழிப்புள்ளவங்களுக்கு தான். உலகத்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, விழிப்புள்ளவங்க, விழிப்பில்லாதவங்க. விழிப்பில்லாதவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, விழிப்பாக இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ அதிர்ஷ்டம் வேணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்குரிய பயணம் விழிப்பாக இருக்கணும். அப்போது விழிப்பு, உழைப்பு, செழிப்பு. செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் உழைப்பாக இருக்கிறோமா? எப்பயோ என்றைக்காவது நாளை வேலைக்கு போக வேண்டியது, அந்த காசை வச்சு குடிச்சிட்டு வீட்டில் படுத்துற வேண்டியது. அப்போ 30 வேலைக்கு போகிறவங்க தான் செழிப்பாக இருக்க முடியும். மாதத்தில் 3 வேலைக்கு போனால்? அப்போ உழைப்பை அதிகமாக்கணும். அப்போ வெறும் உழைச்சங்க, காலம்புற உழைச்சங்க, 5 உழைக்கிறங்க, சரி, விழிப்பாக இருந்தீங்களா? இல்லை. ஏமாலியாக இருக்கிறீங்க, விவரம் இல்லை. மாடாக உழைச்சா? அப்போ விழிப்பு இல்லைன்னா செழிப்பு வராது. செழிப்பு தேவைன்னா விழிப்பும் வேணும், உழைப்பில் ஒரு அழகும் வேணும். இந்த கான்சியஸ்னஸ் தான் மேலே கொண்டு வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணும்னா அதுக்குரிய சில பண்புகள் இருக்குது. அடக்கம், பணிவு, சுமூகம், பிறரை புரிந்து கொள்ளுதல், பிறரை பயன்படுத்தி கொள்ளுதல், 4 நமக்கு உதவணுங்கிற நட்பை வளர்த்து கொள்ளுதல், ஆளுமைத்தன்மையை வளர்த்துக்கிறது, பர்சனாலிட்டியை உயர்த்துக்கிறது, அறிவில் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, சமயோஜித புத்தி, நேர்மை, கணக்கு எழுதுறது, கவனமாக இருக்கிறது,
பார்த்து பார்த்து பண்ணுறது, அப்டேட் பண்ணிக்கிறது, எவ்வளோ உயர்ந்தாலும் தன்மையாக இருக்கிறது, இதெல்லாம் நல்ல நல்ல குணங்களை நாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டெய்லி செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு, இன்றைக்கி என்ன வேலைகள், நாளைக்கு என்ன வேலைகள், நேற்று என்ன வேலை பெண்டிங் இருக்குது, இந்த மாதத்தோட இலக்கு என்ன, 2022 என்ன பண்ண போகிறோம், 25 நம்ம என்ன செய்ய போகிறோம், வாழ்நாள் லட்சியம் என்ன, எதிர்காலத்தில் நம்ம என்னவோ ஆக போகிறோம், நம்ம கனவு என்ன, அதுக்கான செயல் திட்டம் என்னன்னு அதை பற்றி சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம பயணம் குறிக்கோளாக இருந்ததுன்னா ஜெயிக்கிறது உறுதி. ஆனால் எதிர்பார்ப்பை வச்சுட்டு எனக்கு டைம் வந்து 2022 குரு தசைக்கு அப்புறம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வராது, அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் வரும். அதிர்ஷ்டம் என்பது சந்தோஷம், அதிர்ஷ்டம் என்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு அதிர்ஷ்டமாகணும்னா நம் வாழ்வியல் முறையை மாற்றிக்கொள்ளணும். விடிகாலை எழுந்திருப்பது, உணவு முறைகளில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, 8 உழைப்பு, 8 ரிலாக்ஸான பல நல்ல சிந்தனைகளுக்கு ஒதுக்கிறது, 8 நல்ல தூக்கத்துக்கு தயாராகிறது. அந்த 8 ஒழுங்காக தூங்காமல் செல்ஃபோனை நோண்டின்னு இருக்கிறது, 8 பொழுதுபோக்காமல் 16 வேலை பார்க்குறது, வேலைக்கே போகாமல் படுத்து கிடக்கிறது, இப்படி வாழ்வியல் முறையை அழகாக ஆரோக்கியமாக ஒழுங்காக சிஸ்டமாக பண்ணிக்காமல் அதிர்ஷ்டம் மட்டும் வந்துடும் சொல்லிட்டு சாதாரண மட்டமான வாழ்க்கை முறையை வச்சுட்டு இருந்தோம்னா உயர்வடைய முடியாது. அதிர்ஷ்டம் என்பது அத்தனை பேருக்கும் உண்டு இந்த பூமியில், ஆனால் அதுக்கான சிஸ்டம் இருக்கிறது, முறை இருக்கிறது. முறையறிந்து வாழ பழகினால் இந்த வாழ்வு எல்லோருக்குமே சொர்க்கமாக இருக்கும். உண்மையை நம்புங்க, நேர்மையை நம்புங்க, உங்களுக்குள்ள இருக்க சத்தியத்தை நம்புங்க, தர்மத்தின்படி வாழுங்க. நேர் வழியில் உண்மையை மட்டும் நம்பினீங்கன்னா, உள்ளே இருக்கிற இறைசக்தியை மட்டும் நம்பினீங்கன்னா சத்தியமாக அதிர்ஷ்டம் உண்டு. மூட நம்பிக்கை, அறியாமை, அகங்காரம் இந்த மாதிரியான பாதையில் பயணிச்சிங்கன்னா எதிர்காலம் சூன்யமாயிடும். அதனால் தயவு செஞ்சு அதிர்ஷ்டத்துக்கு வந்துடுங்க. வரலன்னா துரதர்ஷனம் உங்களை பிடிச்சி வச்சுக்கோம், அதிலிருந்து உங்களை மீட்கிறது தான் எங்களோட வேலை. நன்றி, வணக்கம்.